வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இன்னைக்கு வந்து ஒரு எக்லெஸ் கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வீட்டில் வாழைப்பழம் இருந்ததுங்க, அதனால வாழைப்பழ கேக் வந்து எக்லெஸ் பண்ண போகிறேன். அது வந்து இதை இந்த புக்கில் கொடுத்துருக்கேங்க. இது இன்னும் நிறையா கேக்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணாக்கா இதை வாங்கி பயனடையலாம். நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் போடுறேன், உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போது இந்த கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே ரெடியாக வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு மைதா, இது வந்து மெஷரிங் கப்பு, இதில் வந்து ஒரு லெவல் கப்பு மைதா எடுத்துக்க, முக்கால் கப் அளவு நாட்டு சர்க்கரையை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரெண்டு மலை வாழைப்பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேன், ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், ஒரு டீஸ்பூன் லெவல் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதுக்கு வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதர் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா வந்து கிரவுண்ட்நட் ஆயில், நம்ம கடலை எண்ணெய் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அரை கப்பு தான், அதாவது அரை கப் இல்லை கால் கப், அரை கப்பில் பாதி வெனிலா எசன்ஸும் ஆல்மண்ட் எசன்ஸும் வச்சுருக்கேன், ரெண்டு ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு வந்து வால்நட்ஸு ஆல்மண்ட்ஸு ரெண்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் லோ கேலரி கேக்குங்க, ரொம்ப ரிச்சாக இருக்காது ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை ஃபைனாக கட் பண்ணால் கூட வந்து இது கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணுங்க, இது வந்து மிக்சியில் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் இந்த மாதிரி ஒரு மத்த எடுத்துக்கோங்க, கொஞ்சம் லேசாக இப்படி மேஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேஷ் ஆனால் போடுங்க, ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதில் நான் சேர்க்கப்படுறது பார்த்தீங்க, ஆயில் எண்ணெய் கால் கப்பு எண்ணெய், இதோடு வந்து தேன், இதோட சக்கரை, அதாவது இந்த நாட்டு சக்கரை, இது ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா குழைச்சிக்கலாம். இதுலயே நம்ம எசன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு எசன்ஸ் நான் சேர்த்து போடுறேங்க, வெனிலா எசன்ஸ் அண்ட் ஆல்மண்ட் எசன்ஸு. நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு எசன்ஸ்னால் கூட போட்டுக்கலாம், ஆல்மண்ட் எசன்ஸ் போட்டால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கணும், இதில் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன், ஒரு கால் கப் அளவு போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம கலந்து விட்டாக்க நம்ம அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையும், ப்ளஸ் இந்த எண்ணெய் வந்து அதோடு நல்லா சேர்ந்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு மஸ்ட் வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இதில் இது பாருங்க, இப்போ நல்லா கலந்து விட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மசித்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழம் நல்லா கலந்த பிறகு இதில் வந்து மைதா, பேக்கிங் பவுடர் ரெண்டையும் சேர்த்து சலிச்சு அதில் போட்டுடலாங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும், பேக்கிங் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்புறம் எதுலேயுமே ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, நம்ம குழைக்கிறதுல இந்த பாத்திரத்தில் அதில் எதுலேயுமே இருக்கக்கூடாதுங்க. முக்கியமாக இந்த ஸ்பேச்சுலாலையும் ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சுழட்டினா பாரு, ஒரே சைடு தான் கலக்கணுங்க, ஆப்போசிட் சைடில் கலக்கக்கூடாது, அப்போ தான் அது காற்று நல்லா உள்ளிழுக்கும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவோம் இல்லை, எப்போ அந்த மாதிரி தான் செய்யணும்.
இதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க. சுற்றி இந்த சைடில் கீழே லேசாக அந்த ஆயில் ஸ்ப்ரே இருந்தால் கூட இதை போட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சம் பூசி சைடில் ஈவனாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இது வந்து பேக்கிங் டிஷ்ஷு, போரோசில் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேக்கிங் டிஷ்ஷு. இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு கப் அளவுனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் போடணும். டூ கப்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போடணுங்க. ஒரு அங்குல கனத்தை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், பரவாயில்ல. திரும்ப நம்ம மேலே பொங்கி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக தட்டிய பிறகு நம்ம வால்நட்ஸு ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன், நம்மளோட விருப்பம், அது மேலே வச்சுக்கலாம். பாருங்க இது மேலே எல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே அவனை வந்து ப்ரீஹைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் இதை உள்ளே வைக்கலாம். ப்ரீஹைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கணும். ஸ்டாண்ட் டேபிள் மேலே வைக்கிறேன். அதுக்கு மேலே இதை கவனமாக வைக்கணும். இது வந்து கன்வெக்ஷன் மோடு, 180 டிகிரிஸ் வரும். இதில் 25 நிமிஷம் வைக்கிறேன். இப்போ நம்மளுடைய அவனில் வந்து 180 டிகிரிஸில் 25 நிமிஷம் வச்சுருக்கேன். உங்களுடைய கேக்கினுடைய கனத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த டைம். இது பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பேக் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி உடன் ஸ்கொயர்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கத்தியாவது எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்படி குத்தி எடுக்கணும். குத்தி எடுக்கிறப்ப இதில் நம்மள வந்து ஒட்டாமல் இருந்ததுனாக்கா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒன்று கலர், இன்னொன்று வந்து நல்ல மனம், அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வருது. இது எல்லாமே இருந்ததுன்னா இது பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. இது கொஞ்ச நேரம் கழித்து இதிலேருந்து எடுத்து வேறு தட்டில் மாற்றிட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு கட் பண்ணிவிட்டு ஒரு டபால் எடுத்து வைக்கணும்.